அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2025 2025ல நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதை இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு 2025 பொறுத்தளவுல புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் கன்னியா லக்னத்துல இந்த வருடமானது பிறகுது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னாக்கா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025 அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடத்துல வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு பகவான் இந்த 4 முக்கியமான கிரகங்களும் இடப்பெயர்ச்சி பண்ணுது. சோ இதுவும் இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். சோ 4 கிரகங்களுடைய மாற்றம் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். மேலும் இந்த பதிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துறேன். அதாவது இந்த பதிவை பொறுத்தளவுல 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாசிட்டிவான விஷயம் என்ன, நெகட்டிவான விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ செகண்ட் பார்ட்ல ரெமெடிஸ், அதாவது என்ன பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். தேர்ட் பார்ட்ல தசாபுக்தி சம்பந்தமான ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அதுல இருக்கும், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இருக்கும். இப்படிதான் இந்த வீடியோ டிராவல் ஆக போகுது. மேலும் உங்களுக்கு டைம் லைனும் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி டைம் லைன் கொடுத்திருக்கோம். டைம் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பு. டைம் இருக்கவங்க பதிவை முழுமையா பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே போல ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வரும். பெருசா மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சிமிலரான பலன்கள் தான் இருக்கும். ஆனா டைம் வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஒரு நட்சத்திரத்திற்கு பலன் முன்னாடி கிடைக்கும், ஒரு நட்சத்திரத்திற்கு பலன் பின்னாடி கிடைக்கும். இப்படி டைம் வேரியேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். மற்றபடி பலன்கள் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். இப்போ இந்த புத்தாண்டு நட்சத்திர பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தை பொறுத்தளவுல 4 முக்கியமான கிரகங்களும் இடப்பெயர்ச்சி பண்ணுது. அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகமும் இந்த வருடத்துல வரிசையா 1 மாத்தி 1 இடப்பெயர்ச்சி பண்ணிட்டே வருது. முதல்ல சனி பெயர்ச்சி மார்ச் 29 லாப சனியா இருக்கிற சனி பகவான் விரைய சனியா கன்வெர்ட் ஆக போறாரு. சனி பெயர்ச்சி நமக்கு 7.5 சனி ஆரம்பத்தை காமிக்குது. இந்த 2025ல மார்ச் 29 இருந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியில விரைய சனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ராகுவோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு. அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணணும். விரைய ஸ்தானத்துல ராகு பிளஸ் சனியுடைய காம்பினேஷன் இந்த வருடத்துல இருக்கும். அதே போல குரு, குடும்ப குரு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. குரு பயிற்சி கரெக்டா மே 14 3ஆம் இடத்துக்கு குரு போறது நமக்கு ஒரு வகையில ஃபேவர், ஒரு வகையில அன்பேவர். இருப்பினும் இந்த குரு பயிற்சி நமக்கு பெருசா குற்றமா இல்ல. இந்த குரு பயிற்சி நமக்கு நிச்சயமா ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இருக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த வருடத்துல. அடுத்தது ராகு கேது பயிற்சி மே 18 ராகு பகவான் லாபத்துக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கும் டிரான்சிட் ஆவாங்க. ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவுல ரொம்ப சிறப்பா இருக்கு. ராகுடைய பயிற்சி லாபத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதுலயும் குரு பார்வையில ராகு ரொம்ப சுபத்துவமா இருக்கு. ஆனா 5ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றது வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் மே மாதத்துக்கு மேல ராகு பலம் பொருந்திய வருடமா இருக்கும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆனாலும் இந்த வருடத்தை பொறுத்தளவுல பெரிய அளவுல குழப்பங்கள் அப்படிங்கிறது இல்ல. வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது முதல் 5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா சனியும் ராகுவும் விரயத்துல ஒன்னு சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. எனவே இது பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட்டை இது காமிக்குது. எனவே பொருளாதார கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த வருடம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த 2025ல இந்த வருட கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பயிற்சி 7.5 சனியா இருந்தாலும் முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவும், 2ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாகவும், 3ஆம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு யாரும் பயப்படலாம் வேண்டாம். 7.5 சனியில விரைய சனி நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, புதுசா ஏதாச்சும் வீடு வாங்குறது, நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்கி போடுறது, தங்க அணிகலன்கள் வாங்குறது, ஏதாச்சும் புதிய விஷயத்துக்கு ட்ரை பண்றது, கையில பொருளாதாரமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். கையில எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கரையும். இந்த வருடத்துல இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே சமயத்துல கையில வச்சிருக்க பொருளாதாரத்தை சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். எனவே வரக்கூடிய விரயத்தை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது இந்த வருடத்துல நமக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குரு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பிப்ரவரி 2 வரைக்கும் வக்ரத்துல இருப்பார். இருப்பாரு. பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால இந்த டைம் பீரியட்ல குறிப்பா பிப்ரவரி மாதத்திலிருந்து நிறைய பேருக்கு அந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மாற்றம் பண்றது, மேலும் தடைப்பட்ட விஷயங்கள் ரீஸ்டார்ட் ஆகுறது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் ஊற்றெடுக்கிறது. இதெல்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் குடும்பத்தில இருந்த வாக்குவாதம், கவலை, குழப்பம், மன உளைச்சலான சூழ்நிலை இதெல்லாம் பிப்ரவரிக்கு மேல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். இருப்பினும் மார்ச் மாதத்துல சனி பெயர்ச்சி, மார்ச் 29 சனி லாபத்திலிருந்து நம்மளுடைய 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. இது வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை வீக் பண்ணுது. எனவே குடும்பத்துல ஒரு மாதிரி ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பா இருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்தார் போல பிளான் எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. அதே குடும்பத்துடைய ஒத்துழைப்பு பூர்ணமா இருக்கு இந்த வருடத்துல. அதே சமயத்துல மே 14க்கு மேல குரு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 3ல இருக்கிற குரு பகவான் திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில மே 18க்கு மேல நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல செய்திகளையும் நம்ம காதுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஏன்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். ஆகவே நீங்க எதிர்பார்க்காத விஷயம் உங்களுக்கு எதிர்பார்க்காத டைமிங்ல உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய விஷயமும் மாறக்கூடிய அந்த மாற்றமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சோ அது வந்துட்டு நமக்கு இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மேலும் நிறைய பேருக்கு இந்த வருடத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம் நிச்சயமா ஏற்படும். தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தினாலேயோ ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். வெளிநாடு போகணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த வருடத்துல தாராளமா செய்யலாம். அதுக்கான பாசிபிலிட்டிலாம் அந்த வருடத்துல இருக்கு. குறிப்பா மே 18க்கு மேல வெளிநாடு சம்பந்தமான அந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்து சேரும். அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. மேலும் நிறைய பேர் வந்து குறுகிய கால பயணங்களை நிச்சயமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சொந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கோ அப்படின்னா சொந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கோ அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இடமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது அதிகபட்சம் பொருளாதாரம், தொழில், உத்தியோகம் இது சார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த வருடத்துல குருவுடைய பார்வை மே மாதத்துக்கு மேல 7ஆம் இடத்துல பதியும். குருவுடைய 5ஆம் பார்வை சுபத்துவமா 7ஆம் இடத்துல பதிகிறதுனால திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வருடத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில சுபவிரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 70% இந்த வருடத்துல குடும்பத்துல சுப விசேஷங்கள் அதிகமா நடைபெறும். அதனால நிறைய சுபவிரைய செலவுகள், கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை மே மாதத்துக்கு மேல சுபத்துவமா பதிகிறதுனால ரொம்ப நாளா அந்த திருமண முயற்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வருடத்துல ஒரு நல்ல செய்திகளை அறுவடை செய்யலாம். மேலும் திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஏற்பட அந்த கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட அந்த மன வருத்தம் எல்லாமே இந்த வருடத்துல நிவர்த்தி ஆயிடும். மே 14ஆம் தேதிக்கு மேல குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்க்கை துணையோட இருந்த அந்த கருத்து போராட்டம் விலகி அந்த ஒற்றுமை, அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு நிலை இதெல்லாம் சிறப்பான முறையில அதிகரிக்கும். மேலும் இந்த வருடத்துல வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருடத்துல நிச்சயமா கிடைக்கும். எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும் வாழ்க்கை துணை நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க. சோ அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்தது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த வருடத்துல நிச்சயமா ஏற்படும். புதிய நண்பர்களால ஒரு ஆதாயம், மேலும் பழைய நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள்லாம் குறையிறது, பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேர்றது, மேலும் இந்த கூட்டு தொழில இருந்த அந்த குழப்பங்கள் விலகிறது. அதெல்லாம் இந்த வருடத்துல ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. மேலும் பாகியஸ்தானத்துல குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை இரண்டுமே பதியுது. இதனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி இனிமையும் ஒரு சில மன வருத்தங்களும் அப்படியே கலந்து ஒரு கலவையா வரும். வருடத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். தந்தை சார்ந்த வகையில ஒரு இனிமை தன்மை அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேல அதிகரிக்க ஆரம்பிக்கும். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் மே மாதத்துக்கு மேல அடகு வச்ச அந்த தங்க அணிகலன்களை மீட்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல புதுசா ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல பதிகிறது இந்த வருடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ். தொடர் முயற்சிகளை நம்மள செய்ய வச்சு எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு கெபாசிட்டியை இந்த வருடத்துல குரு கொடுத்துருவாரு. அதுலயும் மே 18ஆம் தேதிக்கு மேல ராகுவும் லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு. இது வந்துட்டு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சிகளை நிச்சயமா கொடுக்கும். ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகளை நிச்சயமா அந்த ராகு, குரு பகவானுடைய பார்வை இதெல்லாமே பெற்றுக் கொடுக்கும். அதனால பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ற அந்த கெபாசிட்டி இந்த வருடத்துல இருக்கு. அது இந்த வருடத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓவரால் அந்த 2025ல வருடத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுபத்துவமா இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்களை மே மாதத்துக்கு மேல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வருடத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு இருக்கு. எதிலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விரைய சனி காலகட்டம் மார்ச் 29 இருந்து மே 18 சனியும் ராகுவும் கன்ஜெக்ஷன் ஆகி விரயத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு பொருளாதாரம் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்யக்கூடாது. ஏன்னா பொருளாதாரம் தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய கமிட்மெண்ட், பொருளாதார கமிட்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. அது மேக்சிமம் சுப விரயம் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வருடத்துல ஏற்படலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நிச்சயமா ஏதோ ஒரு வகையில கடன் சார்ந்த விஷயங்களை இறங்க வைப்பாரு. அப்புறம் மே மாதத்துக்கு மேல பஞ்சமஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாரு. எனவே வருடத்துடைய ஆரம்பத்துல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், ஏதாச்சும் புதிய விஷயங்கள்ல இறங்குறது, அது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து இருக்குனாக்கா அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அதே போல யாரையும் நம்பியும் பொருளாதாரத்தை ஒப்படைக்காதீங்க. யாருக்கும் இந்த வருடத்துல கடன் உதவி கொடுக்க கூடாது, அதிகப்படியான கடனையும் வாங்கக்கூடாது. இது ரெண்டையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்தது, இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 7.5 சனியில விரைய சனி, அது ஒரு மாதிரி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு நிறைய மன உளைச்சல், புதுசா ஏதாச்சும் குழப்பங்களையோ மன வருத்தங்களையோ ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வருடத்துல தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டயத்துக்கு தூங்குங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. அடுத்தது, மார்ச் 29க்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மார்ச் 29 இருந்து மே 14 இந்த டைம் பீரியட் வரைக்கும் தந்தையோட ஏதோ ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலை வெளிப்படலாம். அப்படின்னா தந்தையால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஏன்னா சனியுடைய பார்வை பாகியத்துல பதியும் இந்த டைம் பீரியட்ல தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது சிறப்பு. அதானா மே 14ஆம் தேதிக்கு மேல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். வருடத்துடைய ஆரம்பத்தில் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மே 14ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது, இந்த வருடம் ஃபுல்லாவுமே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் இந்த வருடம் ஃபுல்லாவுமே ஆக்டிவிட்டில தான் இருக்கும். சனியுடைய பார்வை வருடத்தோட ஆரம்பத்துல அதுலயும் மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் 5ஆம் இடமும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம் பீரியடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கேதுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்கும், குறிப்பா மே 18க்கு மேல. ஆகவே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் வாக்குவாதமோ குழப்பமோ ஏற்படுதுன்னா அதை பெருசுபடுத்தாம ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிறது சிறப்பு. ஒரு சிலருக்கு இந்த காதல் வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம், ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு கேது வந்தா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை பண்ணும். அதனால அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது, இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்கள்ல மே 18க்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுதுன்னா அதை பெருசுபடுத்தாம ஜஸ்ட் அதை நீங்க வாட்ச் மட்டும் பண்ணுங்க. அந்த விஷயங்களை டக்குன்னு இறங்க வேண்டாம். ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை பெருசுபடுத்துற மாதிரி செயல்பாடுகள்ல இறங்காம இருக்கிறது சிறப்பு. அடுத்தது, பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், இது சார்ந்த விஷயங்கள்ல மே 18க்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மே 18க்கு மேல 5ஆம் இடத்துல கேதுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பிள்ளைகளால ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள், கவலைகள், பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். அதே போல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் இயல்பா இருக்கலாம். 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாலே பிள்ளைகளாலேயோ அப்படின்னா குழந்தை பாக்கியத்தினாலே ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடத்துல பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது சிறப்பு. மேலும் குழந்தை பாக்கியத்துல வருடத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஜான்வரியில இருந்து மே 14 இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிற்பட்ட காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இருப்பினும் சனியுடைய பார்வை மார்ச் 29 வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கு. இதனாலே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டமும் அந்த அளவுக்கு சிறப்பா போயிருக்காது. குறிப்பா குழந்தைகள், குழந்தை பாக்கியம், பூர்வீகம், பூர்வீக சொத்து, லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா போயிருக்காது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரியான கவலையும் வருத்தமும் நமக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கும். அதுதான் சனியுடைய பார்வைன்னு சொல்றது. மார்ச் 29க்கு மேல அந்த சனி பார்வை விலகுது. மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் அந்த 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நீங்க நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிட்டு மார்ச் 29ல இருந்து 7.5 சனி அது ஒரு மாதிரி தொடர்ச்சியா பிரஷர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு அதிகமா அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எந்த விஷயத்திலையும் அதிகமா கோபப்படாம, ஏன்னா மேஷம் மற்றும் மேஷத்தோட நட்சத்திரங்கள் இயற்கையாவே பார்த்தோம்னா அதிகமா கோபப்படக்கூடிய ராசிகளா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் நமக்கு அதிபதியா வருவாரு. அதனால அவர் முன் கோபத்தை அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இவங்களுக்கு இயற்கையாவே முன்கோபம் அதிகமா வரும். அதுல இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல சின்ன விஷயத்துக்கு அதிகமா கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய கோபம், உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பான மனநிலை இல்லை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எங்கேயோ யார் மேலே இருக்கிற கோபத்தை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட காட்டுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மனத்தெளிவோட செயல்படுங்க. மேலும் இந்த வருடத்துல பக்தி மயத்தோட செயல்பட்டாலே மேக்ஸிமம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம ஓவர்கம் பண்ணிடலாம். ஏழரை சனி வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். முதல்ல விரய சனி பொருளாதாரம் சம்பந்தமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆகவே விரய சனியில பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா பொறுமையா நிதானமா இருந்தாலே இந்த வருடம் நமக்கு ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும். மேலும் ஏழரை சனி வந்துட்டே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலை எல்லாம் பட வேண்டாம். ஏழரை சனியை பொறுத்தளவுல கர்வம் இல்லாத மனநிலை, நேர்மையின் பாதையில பயணிக்கிறவங்க, தப்பான விஷயங்களை செய்யாம இருக்கிறவங்க, எந்த சூழல்லையும் யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட உள்ளங்கள் உடையவர்களை இந்த ஏழரை சனி பெருசா பாதிக்காது. மனம் சுத்தமாக இருந்தால் ஏழரை சனியை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். சனி பகவான் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுப்பாரு. அதுலயும் உங்களுக்கு வந்து சனி தசையோ சனி புத்தியோ நடக்கலைன்னா நீங்க அதை நினைச்சு சுத்தமா கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணாது, பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. இருப்பினும் ஏழரை சனியுடைய சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதுதான் பேசிக். இதுக்கு தகுந்தார் போல நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னாக்கா அதோட பாதிப்புகளும் தாக்கங்களும் நமக்கு பெருசா இருக்காது. அடுத்ததான் இந்த 2025ல எந்த மாதிரியான ரெமெடிஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழரை சனி ஆரம்பமாகிறதுனால இந்த வருடத்துல சனி பகவானுடைய வழிபாடு சிறப்பு. மார்ச் 29க்கு மேல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது திருநள்ளாறு போயிட்டு சனி பகவான ஒரு வாடி வழிபட்டு வர்றது சிறப்பு. வீட்டுல தினமும் எல் தீபம் ஏற்றி தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது சிறப்பு. மேலும் இந்த வருடத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில், விநாயகர் கோவில், அதே போல சிவாலயங்கள், இந்த இடங்களுக்கு எல்லாம் அதிகமா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி மன அமைதியையும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் அதிகமா பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க ஆன்மீக ரீதியா செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ஜெனரலா இந்த 2025ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல மெடிடேஷன் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்றது சிறப்பு. தினமும் நடைப்பயிற்சி கட்டாயமா பண்ணணும். எந்த விஷயத்திலும் கேர்லெஸ்ஸா இல்லாம எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல இந்த வருடத்துல தான தர்மங்கள் அதிகமா பண்ணணும். ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிட்டாலே தான தர்மம் தான் அதுக்கு ஒரு பெரிய ரெமடியா இருக்கும். ஆகவே நீங்க கோவில் குளங்களுக்கு போலேனாலும் பரவாயில்ல, உங்களால முடியிறப்போ பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அந்த உணவு உங்க கையாலேயே நீங்க பண்ணி கொடுக்கறது இன்னும் விசேஷம். ஆகவே பசியோடு இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தாலே இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் டோட்டலா குறையும். ஆகவே தான தர்மங்கள் அதிகமா பண்ணீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா இருக்கும். தனக்குன்னு வாழாம பிறருக்காக வாழணும், அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் சனி பகவான் ஏழரை சனியா உருவெடுக்கிறாரு. இந்த வருடத்துல எந்த விஷயத்திலையும் தனக்குன்னு இல்லாம பிறருக்குன்னு நம்ம அந்த மனநிலையோட செயல்பட்டாலே இந்த வருடம் நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் கொடுக்காம நமக்கு ஒரு ஃபேவரான மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நிச்சயமா. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களோட இணைந்து நீங்களும் அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்றதும் சிறப்பு. ஏதோ ஒரு வகையில சமுதாயத்துக்கு ஒரு சின்ன உதவி, ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி உங்களால முடிஞ்ச அளவுக்கு, ரொம்ப பெருசா பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. மனதார சின்ன உதவி ஏதாச்சும் நீங்க பண்ணாலும் அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏழரை சனியுடைய தாக்கத்தையும் குறைக்கும். மேலும் மற்ற கிரகங்களுடைய கெடுபலன்களையும் டோட்டலா குறைக்கும். அடுத்தா தசா புக்தி சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கத்தை இப்போ நம்ம கிளியரா பார்க்கலாம். பொதுவா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தாது. கோச்சாரம் அப்படிங்கிறது 100%த்துல ஒரு 30% மட்டும்தான் நமக்கு வேலை செய்யும். மிச்சம் 70% அப்படிங்கிறது நம்முடைய தசா புக்தியை பொறுத்து அது மாறுபடும். பொதுவா எந்த தசைகள் நடக்காம இருக்கிறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 3, 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த அமைப்புடைய தசை நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசா புக்தி நடக்குதுன்னா அந்த டைம் பீரியட்ல நம்ம கவனமா தான் இருக்கணும். மேலும் இந்த வருடத்துல சனி தசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருந்துக்கிறது சிறப்பு. மெயினா 3, 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதி சனி தசை சனி புத்தி இப்படி ஏதாச்சும் நடக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்து. அப்படி எதுவும் நடக்கலைன்னா இந்த வருடத்துல பெருசா பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஏதாச்சும் ஒரு தசை கிராஸ் ஆகுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு புத்தி கிராஸ் ஆகுதுன்னா அந்த டைம் பீரியட்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். ஆகவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, யோக தசையா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தசையா அப்படிங்கறத தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் நீங்க செயல்படுத்துறது சிறப்பு. இந்த வருடம் மாற்றத்திற்குரிய வருடம் தான். அந்த மாற்றம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி சரியில்லைன்னா அதுல ஏதோ ஒரு மாதிரி குழப்பங்கள் தென்படுற மாதிரி கொண்டு வரும். தசா புக்தி ஃபேவரா இருந்தா ஆரம்பம் ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா ஃபேவரா தான் இருக்கும். எனவே உங்களுடைய தசா புக்தியை பொறுத்து உங்களுடைய முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவரால் அந்த 2025 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுல உங்களுடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம், திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் அதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேலும் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமா கிடைக்கும். And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy.